நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா மாநாடு வெந்து தணிந்தது காடு பத்து தலைன்ட்டு அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக எந்த படத்தில் நடிப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு தான் எஸ்டிஆர் 48 படத்தோட அறிவிப்பு வந்துச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தயாரிக்க தேசிங் பெரியசாமி இயக்குறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததோட சரிங்க, அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இந்த படமே ட்ராப் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வேலையில் தான் எஸ்டிஆர் 48 படத்தோட ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி இந்த படம் ட்ராப் ஆகலை, கூடிய சீக்கிரமே ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மணிரத்னத்தோட இயக்கத்தில் நடிச்சிட்ருக்க தக்லைஃப் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க நம்ம எஸ்டிஆர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது நம்ம எஸ்டிஆரோட லுக்கையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க தக்லைஃப் படத்தில் இருந்து. அந்த போஸ்டரில் நம்ம எஸ்டிஆர் சொல்லவே வேணாங்க தாறுமாறாக இருந்தார். இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படத்தில் ஒரு மாசான குத்துப்பாட்டு ஒன்று இடம்பெற்றிருக்கான். இந்த பாடலில் உலகநாயகன் கமல்ஹாசனும் எஸ்டிஆரும் ஒரே ஃப்ரேமில் டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சிகளை வைக்க இருக்காங்களாம். இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். யோசிச்சு பாருங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் நம்ம எஸ்டிஆர் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் அதுவும் ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தியேட்டரில் யாருமே இந்த பாடல் காட்சிகளுக்கு உக்காந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் இந்த பாடலை ரசிக்க போகிறாங்க. நானும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கேன் இந்த பாடலுக்காக, இந்த படத்துக்காக.